அருங்கம்பில் வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெறும் காலையில் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஆனால் அருங்கம்பில் வந்து மந்த் அடிக்காமல் இருக்கணும், இயற்கையாக விளைவிச்ச அந்த நிலத்துலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை ஏரியிலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் அருங்கம்பில் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரத்தத்தோடைய தூய்மை, அதாவது ரத்தத்தை சுத்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது அது வேரில் தான் ஃபுல் பவருமே இருக்குது. வேர் எடுத்து நீங்கள் கசாயம் போட்டு குடிக்கலாம். அதான் ஒரு 5 ml எடுத்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு 1.5 லிட்டராக மாறும். மாறினோடனே ஒரு 4 பேர் குடிக்கலாம். 5 கிராம் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரத்தத்தை தூய்மை பண்ணும், இந்த மலச்சிக்கல் வரி அந்த குடல் எரிச்சல்லாம் தீந்துடும். கேஸ் ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து வாயுக்கிறைன்னு ஒன்று இருக்குண்ணா. வாயுக்கரை அப்பனா அந்த கரும்புலாம் போட்டிருப்பாங்க பாருங்க, கரும்பு போடுறவங்க அந்த ரைஸ் மில்லேருந்து அந்த உரக்கழிவுன்னு சொல்லுவாங்க, அந்த கரும்புலாம் நொதுக்கி வச்சு ஒரு மண்ணாட்டயத்தின் வந்து கொட்டுவாங்க, அந்த மண்ணில் ஃபுல்லாக அந்த வாயுக்கரை தான். ஆமாம், அதில் ஃபுல்லாமே அந்த கீரை இயற்கையாக வருது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாயுக்கரைன்னு சொல்லுவாங்க. நாத்திக்காமல் நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடியாத்தான் அந்த கிள்ளி போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா பேதியாகும், சுக பேதின்னு சொல்லுவாங்க. வாய் பிரச்சனை எல்லாமே தீந்துடும்.